ஜோதிட சீவினியர்களுக்கு வணக்கம். ஜூலை மாத ராசி பலன், ஜூலை மாதத்துடைய பிளானடரி பொசிஷன்ஸை கிளியராக டீட்டெயிலாக உங்களோட நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி ரெண்டு விஷயம் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த அசாதாரண ஒரு சூழ்நிலையிலும் ஏன் லைவ்ல வந்து இந்த ப்ரோக்ராம் கொடுக்குறோம், மாத பலன் கொடுக்குறோம், சில பேருக்கு பயன்படாமல் கூட போகலாம். நல்லா கிளியராக புரிஞ்சுங்க. 9.5 lakhs ஃபாலோவர்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஹெட்லைன்ஸ் டிவியில் இருக்காங்க, உலகம் ஃபுல்லாக இருக்காங்க. இந்தியாவில் மட்டும், தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, சென்னையில் மட்டும் கிடையாது, உலகம் ஃபுல்லாக இருக்காங்க. இந்த உலகம் ஃபுல்லாக இருக்கவங்களுக்கு ஒவ்வொரு நாடுகளில் சூழ்நிலை வேறு, அவங்களுடைய ஜாப், அவங்களுடைய கரியர், அவங்களுடைய ஃபேமிலி, அவங்களுடைய மேரேஜ், அவங்களுடைய மேரேஜ் பிளான், ஃபியூச்சர் பிளான், பிஸ்னஸ் பிளான், இந்த மாதிரி நிறைய பிளான்ஸ் இருக்கிறதுனால தான் ஓவராலாக ஒரு மாதத்துடைய பலனை உலகம் ஃபுல்லாக இருக்கிற ஃபாலோவர்ஸ்க்காக கொடுக்குறேன். இது ஒரு சிலருக்கு பயன்படாமல் இருந்தாலும் தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிவிடுங்க, மற்றவங்களுக்கு பார்க்கறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ரிலேஷன்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஒன் மோர் பாயிண்ட் நான் கிளாரிஃபை பண்ண விரும்புறது என்னென்னா, லைஃப் ஹாரோஸ்கோப் டாட் இன் ஒவ்வொரு மாதமும் நான் கிளியராக சொல்லிட்டு தான் இருக்கேன். அதுக்கு காரணம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நிறைய பேர் கால் பண்ணி ஒரு ஜாதகம் எழுதி கொடுங்க, பிறந்த குழந்தைக்கு ஒரு ஹாரோஸ்கோப் எழுதணும், 18 வயசு அடிச்சு என்னுடைய பொண்ணுக்கு வரன் பார்க்கணும், ஒரு ஹாரோஸ்கோப் ஜென்ரேட் பண்ணணும், 22 வயசு ஆகுது, ஒரு வரன் பார்க்கணும், ஜாதகம் வேணும்னு நினைக்கிறாங்க. தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையுமே ஒவ்வொரு ஊர்லேயும் நிறைய ஜோசியர் இருக்காங்க, அவங்கக்கிட்ட அவங்க ஜாதகம் ப்ரிப்பேர் பண்ண முடியும். பட் எங்களால் அத்தனை பேருக்கும் சப்போர்ட் பண்ண முடியாதனால தான் ஒரு ஹாரோஸ்கோப் சப்போர்ட் எடுத்தோம். அதுவும் திருக்கணித பஞ்சாங்கப்படி அக்யூரேட் டேட்டாவை கிளியராக டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தான் ஒரு ஹாரோஸ்கோப் சப்போர்ட் எடுத்தோம். அதை தான் ஒவ்வொரு மாதமும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது வந்து வெளிநாடுகளில் உள்ளவங்களுக்கு தான் அதிகம் பேருக்கு இது பயன்படுது. யாருக்கெல்லாம் பயன்படலையோ அவங்க இதை தவிர்க்கலாம். பயன்படுத்துகிறவங்க தாராளமாக நீங்கள் பயன்படுத்தலாம். அதிக பேர் எங்களுக்கு வந்து தேங்க்கும் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இருக்கிற இடத்துலேருந்தே மெயில் மூலிமா உங்களுக்கு ஹாரோஸ்கோப் ஜென்ரேட் பண்ணி உங்களுக்கு கிட்ட ரீச் ஆகுது. அதுக்காக தான் ஒவ்வொரு மாதம் நான் ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஏன்னா எல்லாருக்குமே ஹாரோஸ்கோப் நீங்கள் அஸ்ட்ராலஜி ஃபாலோ பண்ணுறீங்க, மாத பலனை ஃபாலோ பண்ணுறீங்கன்னா முதல்ல உங்ககிட்ட உங்கள் டேட்டா இருக்கணும். அதை நீங்கள் ரீட் பண்ணால் தான் உங்களுக்கு என்ன ப்ளஸ் என்ன மைனஸ்னே தெரிஞ்சிக்க முடியும். அந்த ஒரு காரணத்துக்காக தான் எவ்ரி மந்த் ஐம் ரிப்பீட்டிங். இது வந்து ஒரு முறை நீங்கள் கேட்டதுனால திரும்ப திரும்ப 2 மாதம் 3 மாதம் பார்க்கும்போது ரிப்பீட்டாக தெரியும். புதுசாக பார்க்குறவங்களுக்கு அது ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால தான் ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கும். தெர் இஸ் நோ அதர் ரீசன். அது விரும்பாதவங்க ஸ்கிப் பண்ணலாம். தேங்க்யூ. மீனம் ராசி ஜூலை மாத பலன்கள். மீனம் கடைசி ராசி. குரு இந்த மாதத்தில் உங்களுக்கு கேதுவோடு இணைஞ்சு உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில். ஸோ 10ஆம் இடத்துல இந்த குருவும் கேதுவும் ஒன்றா இருந்தால் திடீர் வேலை மாற்றம், இடமாற்றம், ஊர் மாற்றம், இதெல்லாம் இந்த மாற்றங்களை சந்திக்க தான் இந்த 10th house. 10th house இண்டிகேட்ஸ் யுவர் சேஞ்ச் இன் கர்மா, கரியர், பிளேஸ். அது அந்த எதிர்பார்ப்பு உடையவங்களுக்கு இந்த மாதம் ஃபேவராக இருக்குன்னு அர்த்தம். ஜூலையில் சனி வந்து 11th house வக்கரமாக இருந்தாலும் ரொம்ப ஃபேவரபுளான பாயிண்ட். எப்போவுமே 10, 11, 9 இந்த ஹவுசஸ்லாம் வந்து பிளானட்ஸ் ஃபில்லாக இருந்தாலே ஒரு சார்ட்டில் வந்து அதெல்லாம் ரொம்ப ஃபேவர்னு அர்த்தம், டீஃபால்ட்டாகவே. இப்போ 11th house உள்ள சனி லாபத்தை கொடுக்கும், 10th உள்ள குரு தொழிலையும் வேலை மாற்றத்தையும் இல்லை வேலையில் உள்ள முன்னேற்றங்களையும் கொடுக்கறதுக்கு இண்டிகேஷன்ஸ். சுக்கரன் 3ல வந்து ஆட்சி, இது பெரிய விஷயம். மீனமுக்கு சம்மந்தமே இல்லாமல் நல்ல விஷயம் பெருசாக பண்ணாத ஒரு கிரகம் வந்து சுக்கரன். அது 3ஆம் இடத்துல போய் ஆட்சி பண்ணால் ரொம்ப இந்த என்ன சொல்லுவாங்க, இது கேளிக்கை விரும்பிகள்லாம் வந்து ரொம்ப அதை என்ஜாய் பண்ணுவாங்க. திடீர்னு வந்து பந்துமித்திரர்கள் உங்களுடைய உறவுகள்லாம் கூடி ஒரு சுப நிகழ்ச்சி நடத்தி பார்க்குறது, உங்கள் சகோதர சகோதரிகளுக்கு வந்து திருமண பேச்சை முடிக்கிறது, இதெல்லாம் அந்த டைமில் நடக்கும். மீனமில் செவ்வாய் பொசிஷன் ஆயிருக்கு இந்த மாதத்துடைய ஃபுல்லாக, அதாவது ஹோல் மந்த் ஜூலையில் மீனமில் செவ்வாய். இப்போ மீனமில் செவ்வாய் இருந்தால் என்ன அட்வான்டேஜ்னா, தனாதிபதி எப்பெல்லாம் மீனத்தை தொடர்புடைகிறாரோ, தனஸ்தானத்தில் குருவுடைய பார்வை விழுதோ, அப்போல்லாம் வந்து தன பாக்கியம். அப்படின்னா என்ன, இன்கம் வைஸ் உங்களுக்கு ஓரளவுக்கு ஃபேவரான ஒரு மந்த்தாக இந்த மந்த்தை எடுத்துக்கலாம். பிஸ்னஸில் உள்ளவங்க, கரியரில் உள்ளவங்க, வீக்லியே இந்த ஒர்க் பண்ணுறவங்களாக இருந்தாலும் கூட இன்கம்க்கு ஏதோ ஒரு வகையில் இது சப்போர்ட் கொடுக்குது. ஸோ இந்த மாதம் வந்து பொருளாதாரம் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு ஒரு ஃபேவர் பண்ணுதுன்னு அர்த்தம். 9th house லார்டு உங்களுக்கு 1st house இருக்கிறதுனால உங்களுடைய பேரண்ட்ஸ் மூலியமான சப்போர்ட் கிடைக்கும்னு அர்த்தம். புதன் 4ஆம் இடத்துல சூரியனோட ராகுவோடு இருக்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கை துணை, நீங்கள் ஆணாக இருந்தால் பெண்ணாக இருந்தால் ஆணுக்கு சில உடல் உபாதைகளை கொடுக்குற வாய்ப்பு இருக்குது. எப்போல்லாம் உங்களுடைய 7th house லார்டு வந்து 4th house சூரியன் ராகுவோட கனெக்ட் ஆகுதோ அப்போல்லாம் வந்து அவங்களுக்கு உடல் உபாதையை கொடுக்கும். அதுலேயும் குறிப்பாக அந்த மிதுன வீடு பார்த்தீங்கன்னா கழுத்து பகுதி, ஸோ த்ரோட்டில் வந்து இன்ஃபெக்ஷன் வர்றது, இல்லைனா வந்து இந்த மூக்கடைப்பு, சளி தொந்தரவுலாம் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. 16th வந்து சூரியன் இடம் மாறும், 6 கூடியவன் வந்து சூரியன் 5ஆம் இடத்துல. அப்போ உங்கள் குழந்தைகளால் வந்து சில நெருக்கடிகளும் செலவுகளும் வரும், அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பென்சஸ் ஆல் ஆஃப் சடனாக வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. குரு வக்கரமாக இருக்கிறதுனால உங்களுடைய முன்னாடி, அதாவது நீங்கள் வந்து ப்ரீவியஸ் பிளான் ஏதாவது பண்ணியிருந்தீங்க, அது நடக்கவே இல்லை, பெண்டிங்லேயே வச்சுருந்தீங்க, இப்போ அதை நடத்தலாம், இப்போ அதை நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. செவ்வாய் 1st house இருக்கிறதுனால ஏதாவது ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கோ இல்லை ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கோ இது ஒரு ரைட் டைமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் குறிப்பாக ஃபேமிலி ப்ராப்பர்ட்டியை வந்து நீங்கள் வந்து ஷேர் பண்ண போகிறீங்கனாலும் நல்ல டைம்.
பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்க்கு மீனம்மால நிறைய அட்வான்டேஜ் இந்த மாதத்தில். லெவன்த் ஹவுஸ்ல சனி இருக்கிறதுனால அன்னோன் யாருன்னே தெரியாத ஒரு திடீர் அறிமுகப்படுத்தப்படக்கூடிய ஒரு நபரால் ஆதாயம் பெறக்கூடிய ஒரு மாதமா எடுத்துக்கலாம். ஓவரால் மீனம் அப்படின்னா இந்த மாதத்துல பரவாயில்ல, கொஞ்சம் பெட்டரா கூட சொல்லலாம். செவ்வாயால் உங்களுக்கு நன்மை இருக்கு, சனியால் நன்மை இருக்கு. குரு கேதுவோடு இருந்து சில தடங்கள் ஏற்படுத்தினாலும், சில விஷயங்களில் உடனே நடக்காமல் காரிய தடைகள் ஏற்பட்டாலும் பலன்களை கடைசியாக கொடுத்துட்றாருன்னு அர்த்தம். அது ஓரளவுக்கு பரவாயில்லையாக எடுத்துக்கலாம். கரியர் கூட ஓகே, இன்கம் பிளான்ட்டும் கொஞ்சம் பரவாயில்லையாக இருக்குது, ஜாபை ரீட்டைன் பண்ணுறவங்களாம் சேஃபாக இருப்பாங்கன்னு அர்த்தம். சூரியன் புதன் இந்த கன்ஜெக்ஷன்ஸ்லாம் வந்து ஹெல்த் இஷ்யூஸ், அதுவும் உங்களுக்கு கொடுக்காமல் உங்கள் பார்ட்னர்ஸ் கொடுக்குறது இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸ் கொடுக்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. குடும்பத்தில் ஏதோ சுப நிகழ்ச்சி பேச்சுவார்த்தை வர்றதுக்கும் நல்ல பலன் இருக்குது. சின்ன சின்ன பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி படுற ஒரு மாதமாகவும் இருக்கும். பிரயாணங்கள் வந்து ஷார்ட் டேர்ம் ட்ராவல்லாம் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது, 3 days ஆர் 4 days ஜூலையில். இதுக்கெலாம் சான்சஸ் ஆர் அதிகம். குறிப்பாக அதில் 3 நட்சத்திரங்கள் இருக்குது, ஒன்று புரட்டாதி, இன்னொன்று உத்திரட்டாதி, இன்னொன்று ரேவதி. இந்த நட்சத்திரங்களில் உள்ளவங்களுக்கு திசைகள் நீங்கள் கனெக்ட் பண்ணும்போது புதன் திசை யாருக்காவது நடந்துகிட்டு இருந்ததுனா, மீனமில் பிறந்து புதன் திசை நடந்துகிட்டு இருந்ததுன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. ஏன்னா புதனுக்கு 8th சனி, புதன் ராகுவோட கன்ஜெக்ஷன், ஹெல்த்தில் ட்ராவல் பண்ணும்போது சேஃபாக தான் நல்லது. ஒருவேளை சுக்கர தசை நடக்குது, அது மீனத்துக்கு வந்து ஆப்போசிட் பீரியட், பட் சுக்கரன் 3rd house இந்த மாதத்தில் இருந்தாலும் உங்கள் பேர்த் சார்ட்டில் சுக்கரன் நல்லா இருந்தால் எந்த இஷ்யூவும் இல்லை. ஸோ உங்கள் ஜனனக்கால ஜாதகத்தையும் உதோட வெரிஃபை பண்ணிக்கங்க, எந்த அளவுக்கு பொருந்திருக்குன்னு பாருங்கள். தசாபுக்திகளை பொறுத்து இந்த மாதம் இன்னும் கூடுதலாக நல்ல பலன் கிடைக்கும். தசாபுக்திகளே வலுவெழுந்திருந்தாலும் மீனத்துக்கு இந்த மாதம் ஓரளவுக்கு கிரக பலன்கள் உங்களுக்கு வந்து ஃபேவர் சைடில் தான் இருக்குது. குட் லக், பெஸ்ட் விஷஸ். ஒரு ராசிக்கு தனியாக கொடுத்துருக்கேன், இதை தவிர நீங்கள் லக்னத்தையும் பார்க்கணும், உங்களுடைய பிறவி ஜாதகத்தையும் பார்க்கணும். இந்த பிறவி ஜாதக பார்க்க தான் மாதம் மாதம் lifehoroscope.in அப்படிங்கிற வெப்சைட்டை நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். உங்களுக்கு ஹாரோஸ்கோப் இல்லைன்னா நீங்கள் அதில் போய்ட்டு உங்கள் ஹாரோஸ்கோப்பை ஜென்ரேட் பண்ணி உங்களுடைய பிறவி ஜாதகமில் என்ன திசை என்ன புக்தி இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ப்ளஸ் உங்கள் பிறவி ஜாதகங்களில் எந்தெந்த கிரகங்கள்லாம் பாசிட்டிவ் சைடில் ஃபேவராக இருக்குது, எந்தெந்த கிரகங்கள்லாம் நியூட்ரலாக இருக்குது, எந்தெந்த கிரகங்கள்லாம் ரொம்ப பேடாக எஃபெக்ட் பண்ண போகுது அப்படிங்கிறத நீங்கள் ரீட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இட் வி வெரி வெரி ஈஸி டு ஃபாலோ எவ்ரி மந்த் ப்ரிடிக்ஷன்ஸ். இது ஒன்று. ரெண்டாவது, உங்களுக்கு ஒருவேளை இதை தவிர வாஸ்து இல்லை நியூமராலஜி இல்லை ஜெம்ஸ்டோன் இல்லை ருத்ராட்சா இல்லை வேறு ஏதாவது ரெமெடி பர்டிகுலராக ஒரு ப்ராப்ளம்க்கு அப்படின்னாலும் கூட ஒரு கன்சல்டேஷன் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா டிஸ்பிளேயில் தெரிகிற இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜாகவோ இல்லை கால் பண்ணியோ நீங்கள் ஷேர் பண்ணி கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ரிலேஷன்ஸோட ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சூரிய கிரகணம் இந்த வருடத்தில், அதாவது 2020 பொறுத்த வரைக்கும் சூரிய கிரகணம் ஜூன் மாதம் 21ஆம் தேதி. இந்த சூரிய கிரகணம் வந்து ஒரு பகுதி நேர சூரிய கிரகணமாக தென்படும். அப்படி என்னன்னா ஒரு பார்ஷியல் எக்லிப்ஸ் அப்படின்னு சொல்லலாம். முழுமையாக சூரியனை மறைக்கக்கூடியதாக இருக்காது, ஒரு பகுதி அளவுக்கு மறைக்கக்கூடியதாக இருக்கும். அதுலேயும் குறிப்பாக இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சென்னையை பொறுத்த வரைக்கும் ரொம்பவும் பகுதியை தான் அது மறைக்கக்கூடியதாக நம்ம பார்க்க முடியும். பொதுவாக சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் எந்த கிரகணம் நடந்தாலும் பார்க்கக்கூடாது, கண்களால் பார்க்கக்கூடாது. கிரகணம் என்பது என்னென்னா சூரியன் தன்னைத்தானே புதுப்பிக்கப்படும் அப்படின்னா என்னென்னா அது ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிற மாதிரி, அதோடைய நெகட்டிவ் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் வந்து ஒரு முறை வந்து தன்னைத்தானே ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறது அந்த சூரிய கிரகணம். கிரகணத்துடைய இம்பார்ட்டன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா சூரியனுடைய தத்துவத்தை நீங்கள் முதல்ல புரிஞ்சிக்கணும். சூரியன் தான் நம்மளுடைய பரம்பரை, நம்மளுடைய வம்சம், நம்மளுடைய வாரிசுகள், இல்லை நம்ம முன்னோர்கள் ஆன்செஸ்டர்ஸ் எதுவாக இருந்தாலுமே இந்த சூரியனை பேஸ் பண்ணி தான் இருக்கும். நம்ம டிஎன்ஏன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி தான் அந்த சூரியன். ஸோ நம்ம முன்னோர்கள் செய்த பாவங்கள் புண்ணியங்கள் அது நம்ம சார்ட்லேயே வந்துடும். நம்ம ஹாரோஸ்கோப்லேயே பார்த்தீங்கன்னா சூரியன் எந்த அளவுக்கு நல்லா இருக்கோ, ராகுவோட தொடர்படையாமல், கேதுவோட தொடர்படையாமல், சனியோட தொடர்படையாமல், சூரியன் தனித்திருந்தால் நல்லது, இல்லை சுபகிரகத்தோடு சேர்ந்திருந்தால் பரவாயில்லை, அந்த மாதிரி ஒருவேளை சூரியன் தனித்திருந்தால் ஒரு யோகம், நம்மளோட முன்னோர்களுடைய அந்த குட் கர்மா அதெல்லாம் நமக்கு வந்து கேரி ஃபார்வர்ட் ஆகுதுன்னு அர்த்தம். சப்போஸ் அந்த சூரியன் கெட்டு போயிருக்கு, ஜாதகம் எப்படி கெட்டு போயிருக்கோம், 8ல சூரியன் இருக்கும், கேதுவோடு இருக்கும், இல்லை ராகுவோடு இருக்கும், சனியோடு இருக்கும், இதெல்லாம் வந்து என்னென்னா சூரியன் வந்து தன்னுடைய பலத்தை இழந்த ஒரு ஜாதக அமைப்புன்னு அர்த்தம். இது உங்கள் சுய ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த கிரகத்துக்கும் அதுக்கும் கிரகணத்துக்கும் அதுக்கும் சம்மந்தம் இருக்குது. அப்போ உங்கள் சுய ஜாதகத்தை முதல்ல நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கிளியராக புரியும். முதல்ல நான் வந்து சூரிய கிரகணத்தை பற்றி